போட்டோஷூட்காகவே முதலமைச்சர் ஆய்வு செய்ய செல்வதாக நடிகையும் பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினருமான குஷ்பு தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் ராமகிருஷ்ணன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் குஷ்பு நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் சில கேள்வி முன்வைக்கலாம். மேடம் வணக்கம். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கல நிகழ்ச்சியில் கலந்துட்டு இருக்கீங்க, தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கெடுத்துட்டு இருக்கீங்க. தேர்தல் தோல்விக்கு பிறகு பெரிய அளவில் திருமதி குஷ்பு வெளியே வரல, இது தேர்தல் தோல்வி உங்களை முடக்கிடுச்சுன்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமாக கிடையாது. எனக்கு தேர்தல் முடிவானதுக்கு அப்புறம் நம்மளுடைய மாநில தலைவராக அண்ணாமலை அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் வந்து ரா பகலா வந்து இங்கே இங்கே ஓடிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு பக்கம் இன்னொன்று ஒரு கன்ஃபியூஷன் பண்ண வேண்டாம். ஏன்னா கொஞ்சம் பிஜேபி பொறுத்த வரைக்கும் சிஸ்டமேட்டிக், எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு மூலையில் போய் வேலை பார்க்கணுங்கிறது கிடையாது. எங்களோட மாநில தலைவர் ரொம்ப அழகாக வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. எங்கே போகணும், எங்கே வரணும், எப்போ போகணும், இது எல்லாமே கட்சியிலேருந்து முடிவு பண்ணதுக்கப்புறம் தான் எங்களால் போக முடியும், எங்களால் வேலை பார்க்க முடியும். பாஜகவில் நீங்கள் அதிருப்தியில் இருக்க மாதிரி தகவல் வந்துச்சு, குறிப்பாக கட்சியிலேருந்து வெளியேறி திமுகவுக்கே மறுபடியும் போகிற மாதிரி தகவல்லாம் வந்துச்சு. இதெல்லாம் உண்மையாக என்ன, நீங்கள் என்ன ஸ்டாண்டில் இருக்கீங்க மேடம்? எதுக்கு அது அந்த மாதிரி ஒரு வதந்தி வெளியில் வந்ததுன்னா எனக்கு தெரியல. முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் முடிவானதுக்கப்புறம் அவருக்கு வாழ்த்து தெரிய வச்சேன். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் அவருக்கு வாழ்த்து தெரிய வச்சேன். இதெல்லாம் தப்பாக நான் கேட்குறேன். அதான் ராகுல் காந்தி பர்த்டே அன்னைக்கு ராகுல் காந்திக்கு வாழ்த்து தெரிய வச்சேன். அதெல்லாம் தப்பா. எதிர்கட்சியில் இருக்கிறோங்கிறதுக்காக எதிரிங்கி கிடையாதுங்க. முதலமைச்சர் சொல்லும் போது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வந்து என்னுடைய முதலமைச்சர் கூட மு க ஸ்டாலின் அவர்கள். தொடர்ந்து நிறைய போட்டோ ஷூட் பண்ணிருக்கீங்க, போட்டோ ஷூட்டை தொடர்ந்து போட்டோக்குள்ள ட்விட்டர்லயே பதிவிட்டு வரீங்க. சினிமால அடுத்து தீவிரமா ஈடுபட போறீங்களா இல்ல அரசியலே தொடருவீங்களா மேடம்? சினிமா அப்புறம். ஆனா நம்மளுடைய, எனக்கு நான் வளர்ந்தது எல்லாமே சினிமால. அரசியல் வேலை பார்க்கணும், நிவாரண உதவி எல்லாம் செய்யணும்னா பணம் வரணும். வேலை பண்ணாதான் பணம் வரும். இப்போ இருக்கிறவங்க எல்லாரும் நாங்கள் எந்த வேலையும் பண்ணலை, நாங்கள் அரசியலில் மட்டும்தான் இருக்கோம். சில பேர் சொல்லுவாங்க அரசியலில் மட்டும்தான் இருக்குது எங்களுக்கு, இதுதான் பொழுப்புனா அப்போது வேற பிஸ்னஸே பண்ணலையா? வீட்டில் எல்லாருக்கும் சோறு எங்கேருந்து போடுறாங்க? நானும் வந்து எனக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸோடு நான் அப்பப்போ நடிச்சுட்டு போகிறேன். ஆனால் முழு கவனம் அரசியலில் தான் இருக்குது. மழை வெள்ள காலத்தில் ஆட்சியின் செயல்பாடுகள் எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் தொடர்ச்சியாக சென்னை மட்டுமல்லாது டெல்டா கன்னியாகுமரின்னு வெளியிடுத்து போய் ஆய்வு பண்ணிட்டு இருக்காரு. இந்த செயல்பாடுகளை எப்படி பார்க்குறீங்க மேடம்? வெறும் போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டிக்காக முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு இருக்காருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல திமுக தான் ஜெயிச்சிருக்கு. இது வரைக்கும் இந்த தொகுதியில் ஜெயிச்ச எம்எல்ஏ வேலு அவர்கள் இந்த பக்கம் வரவே இல்லை. அதான் மக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் தான் முதல் முதலாக இங்கே வந்து மக்களுக்காக உதவி பண்ணுறோம். மேடம், அடுத்து நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, சென்னையில் நீங்கள் போட்டிடுவீங்களா? மேயர் பதவிக்கு நீங்கள் நிற்கக்கூடிய வாய்ப்புகள் எதுவும் இருக்கா? இல்லை, எதுவுமே நான் பண்ணலை. ஆனால் நிச்சயமாக இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் நான் இங்கே இருப்பேன்.